Hi everyone, welcome to Cammy's vlog. இன்னைக்கு நம்ம வந்து லன்ச் டைம் ரொட்டீன் பார்க்கலாம். ஆல்ரெடி 12:30 ஆயிடுச்சு. ஸோ நான் அவசர அவசரமாக சமைக்க வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து நான் சிம்பிளாக தோரம்பருப்பு வச்சிடலான்னு பார்த்துருக்கேன். ஸோ தோரம்பருப்பு கொஞ்சமாக தேவையான அளவு எடுத்துட்டு அது வந்து நான் இப்போ நல்லா கழுவி ஊற வைக்க போகிறேன். இங்கே வந்து நான் வெந்தயம் போட்டிருந்தேன், அது நல்லா வெந்தயக்கீரையாக முளைச்சிருக்கு. தண்ணி பிடிச்சிட்டேன். இப்போ வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஊற வைக்க போகிறேன். இப்போ 30 மினிட்ஸ் ஊற வைக்க முடியலன்னா ஒரு 15 மினிட்ஸாவது ஊற வச்சு நீங்கள் சமைச்சிங்கன்னா பருப்பு சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து நான் ஃப்ளஃபி எக் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான அளவு வெங்காயமும் பருப்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு வெங்காயமும் வெட்டிகிட்ருக்கேன். பருப்பு வந்து பூடு போட்டு தாளிக்கலான்ட்ருக்கேன், அதனால் தேவையான அளவு ஒரு 3 to 4 பல் பூடு வந்து உரித்து வச்சுக்கோங்க. அதையும் நல்லா பொடிசாக வெட்டிக்கிறேன். பருப்பு தாளிக்கிறதுக்கான வெங்காயத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது அரிசி எடுத்துக்கிட்டேன். நாங்கள் வந்து 1 கப் அரிசி தான் போட்டிருக்கேன். அதை நல்லா ஒரு 2 தடவை தண்ணியில் கழுவிடுங்க. தண்ணி வந்து வெள்ளை கலரில் இருக்கக்கூடாது, அது நல்லா டிரான்ஸ்பேரண்ட் ஆகிற வரைக்கும் தண்ணி திருப்பி திருப்பி வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே தான் நான் பருப்புக்கும் செய்ய போகிறேன். பருப்பு ஆல்மோஸ்ட் ஊறிடுச்சு. பருப்பையும் ஒரு 2 தடவை நல்லா தண்ணி வச்சு கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்க. இப்போது பருப்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நான் வந்து ரைஸ் குக் பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் குக் பண்ணுவேன். இப்போ பருப்புக்கும் ரைஸுக்கும் எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ரைஸ் எடுத்து அடுப்பில் வச்சிட்டேன். நான் வந்து 3 விசில் விட்டு இறக்கிடலான்ட்ருக்கேன். அதுக்கப்புறம் பருப்பையும் வச்சிட்டேன். இப்போது முட்டைக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயத்தை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் வந்து 2 டீஸ்பூன் வத்தல் பொடி. என் வத்தல் பொடி ரொம்ப உரப்பாக இருக்காது, அதனால் நிறையா சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு உரப்பாக இருந்தால் நீங்கள் குறையா சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ரெஸ்டிங்கில் வைக்கணும். நல்லா ரெஸ்ட் ஆகிட்டுனா வெங்காயம் சாஃப்ட் ஆயிரும், அப்படின்னா முட்டை வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போது இந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண உடனே நான் யூஸ்வலாகவே கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். மிச்சம் 1-2 பாத்திரம் கடந்தாலும் கழுவி வச்சுருவேன். அப்படின்னா நான் சமைச்சு முடிக்கும் போதே என் கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கும். நீங்களும் எப்போவுமே உங்களுக்கு சமைச்சிட்ருக்கும் போது டைம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக கிச்சனை கையோடு க்ளீன் பண்ணிடுங்க, பாத்திரத்தையும் வலுக்கி வச்சுருங்க. அப்படின்னா லன்ச் டைம் முடிஞ்சக்கப்புறமும் உங்களுக்கு நிறைய பாத்திரம் சேராது, அண்ட் உங்களுக்கு வந்து ஒர்க் லோட் நிறையா இருக்காது. நீங்கள் ஈஸியாக உங்கள் ரொட்டீனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ என் கிச்சன் வந்து நல்லா சுத்தமாகிடுச்சு. நான் சிங்கையும் நல்லா கழுவி விட்டுட்டேன், பாத்திரமும் கழுவி முடிச்சிட்டேன். இதுதான் என் கிச்சன் லன்ச் டைம் நடந்துட்டுருக்கும் போது. இன்னும் என் பருப்பு வேகலை, இன்னும் 1 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ எக் ப்ரிப்பரேஷன் மட்டும் பாக்கி இருக்குது, அதையும் நான் இப்போ செஞ்சிடலான்ட்ருக்கேன். இந்த வெங்காயம் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலேயே ஊறியிருக்கும், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து 3 எக்கு உடச்சி ஊற்றுறேன். இந்த எக்கு வந்து நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் விஸ்க் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா எக்கு வந்து ஃப்ளஃபியாக வரும்.
நான்ஸ்டிக் பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருப்பேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே எக்கை வந்து உள்ளுக்கு ஊற்றிடுங்க. எக்கை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மீடியம் லோ ஹீட்டில் வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு வந்து அதை குக் பண்ணுங்கள். இங்கே என்னோடய பருப்பும் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு, பயங்கர சாஃப்ட் அண்ட் மேஷியாக இருக்குது. இப்போ இதையும் வந்து தாளித்து எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்து சிம்பிளாக தான் தாளிக்க போகிறேன். எக்கை வந்து மூடி வச்சு இன்னொரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். இப்போ பருப்பு தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வைக்கிறேன். நான் வந்து எக்கை வந்து பெரிய பேனருக்கு மூவ் பண்ணிவிட்டு சின்ன பேனரில் வந்து தாளிக்க போகிறேன். ஸோ கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன், காயப்பொடி, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு சீரகம், 2 வத்தல், அப்புறம் வெட்டி வச்சுருக்க பூடும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்க போகிறேன். ஒன்ஸ் நல்லா குக் ஆனோடனே நம்ம வந்து தாளித்ததை வந்து பருப்பில் சேர்த்துக்கலாம். ஸோ டேஸ்டியான பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே முட்டையும் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் மெல்ல ஃப்ளிப் பண்ணி விடுவேன். ஃப்ளிப் ஆனோடனே இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள், நல்லா ஃப்ளஃபியாயிரும். உங்களுக்கு இந்த பார்த்தாலே தெரியும் எக்கு நல்லா ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கோட நம்ம லஞ்சை சர்வ் பண்ணலாம். ரைஸ் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்ருக்கேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ண பருப்பு வந்து ஊற்றிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக எக்கையும் சர்வ் பண்ணுறேன். எம்ஏ லஞ்ச் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ போஸ்ட் லஞ்ச் ரொட்டீன் வந்து பண்ணுறேன். இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா முதல் ஸ்டவ்வை வந்து நல்லா க்ளீன் பண்ணுறேன். இன்றைக்கி ஆக்சுவலி என் ஸ்டவ் ரொம்ப அழுக்காகலை, அதனால் நான் வந்து வெறும் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணுறேன். இல்லை நீங்கள் காலேஜ் இல்லை ஏதாவது ஒரு கிச்சன் க்ளீனரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். ஸ்டவ் க்ளீன் பண்ணும் போது அப்படியே டைல்ஸையும் பக்கத்தில் இருக்கிற ஸ்லாப்ஸ் அப்புறம் அண்டர் வாட்டர் எல்லா சர்ஃபேஸையும் நல்லா க்ளீன் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்களே பார்த்தா தெரியும் ஒரு 4 to 5 பாத்திரம் தான் இருக்குது. எனக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் எடுக்கும். கடை கடை கடைன்னு இதையும் வாஷ் பண்ணி வச்சிட போகிறேன். எப்போவுமே போஸ்ட் லஞ்ச் முடிஞ்சோடனே ஒரு 30 மினிட்ஸ் எடுத்து கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டே டில் எண்ட் ஆஃப் டே வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும், நிறையா ப்ரெஷர் இருக்காது, உங்களோட டெய்லி ரொட்டீன்ஸும் கரெக்டாக ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் பார்த்தா எல்லாம் கழுவி முடிச்சிட்டேன், கிச்சனையும் கம்ப்ளீட்டாக நீட் பண்ணிட்டேன். இப்போ என் கவுண்டர் டாப், கிச்சன், சிங்க் எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்குது. என்னோடய ரேண்டம் டே விலாகை வந்து நான் இங்கே எண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.